உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் எண்ணிக்கையில் இந்திய அளவில் தமிழகம் முதன்மை மாநிலமாக இருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் திமுக உறுப்பினரின் கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் இதனை தெரிவித்தார். இன்றைக்கு இந்திய அளவிலே 25.8% உயர்கல்வியிலே இருக்கின்ற சூழ்நிலையில் தமிழகமானது 48.6% உயர்கல்வியிலே இன்றைக்கு பெற்று முதன்மை இடத்தில் இருக்கிறது என்பது உண்மை. சுயநிதி கல்லூரியாக புரட்சித் தலைவருடைய காலத்திலே தோற்றுவிக்கப்பட்ட பல வகை தொழில்நுட்ப கல்லூரியை இன்றைக்கு அரசு கல்லூரியாக மாற்றி 19,500 ரூபாய் பணம் கட்ட வேண்டிய மாணவர் செல்வங்களை 2,000 ரூபாய் பணம் கட்டி படிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்தவரும் இன்றைய முதலமைச்சரான எடப்பாடியார் அவர்கள். இப்படி தொடர்ந்து தருமபுரி மாவட்டத்துடைய வளர்ச்சிக்காக அம்மாவுடைய அரசு காலமாகட்டும் இன்றாகட்டும் இன்றைக்கு கணக்கெடுத்து பார்த்தோம் என்றால் 6 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அந்த மாவட்டத்தில் இருக்கிறது, 1 பொறியியல் கல்லூரி இருக்கிறது, பல வகை தொழில்நுட்ப கல்லூரி 3 இருக்கிறது, ஐடிஐ 1 இருக்கிறது. ஆக அந்த பகுதியில் இருக்கின்ற மாணவர்கள் அத்தனை பேருமே படிப்பதற்கு மேல் படிப்பை உயர்கல்வியை பெறக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவதற்காக இன்றைக்கு அரசானது முனைப்போடு செயல்பட்ட காரணத்தினால்தான் இன்றைக்கு அனைவரும் உயர்கல்வி பெறக்கூடிய சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. கல்வியிலே பின்தங்கிய மாவட்டம் என்பதை இன்றைக்கு மாற்றி ஒரு முன்னேறிய மாவட்டமாக வந்திருக்கிறது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.